மாணவ உபத்தியாசம் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள் உத்தரகாப்பேட்டி யோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீராம ஜனனம் சீதா கல்யாணம் விபீஷணர் லட்சுமண சரணாகதி பாதுகா பட்டாபிஷேகம் ஜடாயு மோட்சம் பாலிய கிரகணம் அப்புறம் சுந்தரகாண்டம் விபீஷண சரணாகதி இன்னைக்கு அமர பட்டாபிஷேகம். இந்த 9 நாள் நாங்கியாரிக்கு வந்து 7 லிருந்து 9 மணி வரை செய்து இந்த கதை கேட்டுருந்தோம். பல வியாக்கியானங்களும் இந்த வருஷம் இத்தனை வருஷம் நம்ம கேட்காத வியாக்கியானங்கள் எல்லாம் இந்த வருஷம் நம்மளுக்கு கேட்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் அதை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் அதை கேட்கறது அந்த சரியான அர்த்தம் என்று நமக்கு இந்த வருஷம் உருப்படியா அவர் சொல்லி கொடுத்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராமாயணம் 9 நாள் கேட்டால் 1 மாதம் இருந்திருக்கும், இன்னும் ஒரு வாரம் வச்சுக்கலாமே, 1 மாதத்துக்கு வச்சுக்கலாமே. வேறு தாங்கியாரு இந்த மாதிரி உபன்யாசம் இருக்கலாமே போட்டுருது. ராம பட்டாபிஷேக மாதத்துல சந்தோஷமா இருந்தாலும் நாளைக்கு தாங்கியார் இந்த டைம் இங்க வரத உன்னியாசம் இருக்காது, எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாது, கேட்க முடியாது. அந்த இருக்கு எல்லாரோடும் ரிக்வஸ்ட் நிறைய பேர் வந்து சொன்னா ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ யாரு ஒப்பனை வச்சிருக்கோ எல்லாரும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி அவருக்கு ரிக்வஸ்ட் பண்ணினோம். அடுத்த வருஷம் ராமநவமிக்கு 9 நாள் இங்கே வச்சுக்கிறது. ஆனால் அவர் அயோத்தியா மண்டபத்தில் ஏற்றுக்கிட்டார் சொன்னார். அடுத்த வருஷம் 2026 கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த டைம்ல எந்த கமிட்டி இருந்தாலும் ஆரம்பித்தாலும் ஒரு சமாஜத்திலே அதை கமிட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் ஒரு நம்பாச்சு நினைக்கு நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், அயோத்தியா மண்டபத்தில் நீங்கள் கர்ப்போத்சவம் பண்ணுறதா ஜென்மோத்சவம் பண்ணுறதா? கர்ப்போத்சவம் ஆச்சுன்னா அங்கே முடிஞ்சு விடும் ராமநவமி அன்றைக்கு. அன்றைக்கே புறப்பட்டு கேட்போம், அடுத்த நாள்லேருந்து 1 வாரம் நீங்கள் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு, அதை கேட்டு சொல்லேன்னு சொல்லியிருக்க. அது பெரிய ஒரு பரவ பாக்கியம் நம்மளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் 9 நாளைக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டீட்டெயிலாக சொல்லி நமக்கெல்லாம் அயோத்தியாவிலேருந்து லங்காவரை கூட்டிகிட்டு போய் திரும்பி அயோத்தியா வரை கூட்டிகிட்டு வந்த பாகவதற்கு ஒவ்வொரு சாரவிகம் ராமகிருஷ்ண வைஷ்ணவ சாரவிகம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். ஆனால் இன்னும் ராமசுப்ரமணியம் அம்மா கைங்கிற சவால் இருந்தும் காரங்களா வித்தியாசம் அவரை பிரச்சனை வந்திருக்கான். சபாவுடைய மரியாதை.